ஏய் நிலா, நான் கிரிக்கெட் விளாட்ற பசங்கள்ட்டலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஜாலி 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 சித்தி வீட்டுக்கு போகிறேன். செம்ம ஜாலியாக இருக்குது எனக்கு இன்னைக்கு. ஏ ஆமாம் சூர்யா, நானும் எல்லாத்தையும் பேக் பண்ணி வேற வச்சுட்டேன். போகலாமா? என்னது இது, இவங்க ரெண்டு பேரும் இன்னும் வெளியே வராமல் இருக்காங்க. பாப்குட்டி வேறு தூங்கிட்டு இருக்காளோ என்னமோ. ஏ சூர்யா, போகும்போது அப்படியே சித்தியை கடை கூட்டு போவோமா? அடங்க பாரு, ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. ஐ பாப்குட்டி எந்திரிச்சிருச்சு. ஐயா ஜாலி ஜாலி ஜாலி, எல்லாரும் கிளம்பிட்டோ கிளம்பிட்டோ கிளம்பிட்டோ, ஜாலி 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 ஜாலி, வா சூப்பர் சூப்பர் சூர்யா, சூர்யா அடிச்சு கடிச்சு கடிச்சு கடிச்சுக்கோ. இனிலாம் அம்மாக்கு இங்கே வேலை இருக்குது, பாட்டியை வேற பார்த்துக்கணும்ல. இப்போ தான் கண் ஆப்ரேஷன் வேற பண்ணியிருக்குது. ஸோ அதனால் சித்தி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்ண்ணே. சித்தி தான் பார்த்துக்க போகிறாங்க உன்னைய. என்னம்மா சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் வரலையா? அப்போ ஜாலியாக சித்தி கூட என்ஜாய் பண்ணுவேன். நீ டாட்டா பாத்தி அடியவில், நான் வரலன்னு சொல்கிறேன். கொஞ்சமாவது கவலைப்படுறாளான்னு. ஆனால் விடுக்கா, ரெண்டு பேரையும் நான் பார்த்துக்கிறேன். நீ உங்கள் அத்தையை நல்லா பார்த்துக்கோ. மாமா வேறு இந்த வாரம் வந்துடுவார்ல, அதுக்கடுத்து ஊர் கூட்டுவான்ண்ணே. இந்த ரெண்டு வாரங்களையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாப்பாவை பார்த்துக்காம விட்டுறாத சரியா? நல்லா பத்திரமா பார்த்துக்கோ. ஆ சரிக்கா, அதெல்லாம் பார்த்துக்கிறேன், எல்லாரையும் பார்த்துக்கிறேன் போதுமா. ஐ செல்லுக்குட்டி பாப்புக்குட்டி ரெடியாச்சு. ஐயா ஜாலி ஜாலி சித்தி சித்தி, போகும்போது கடைக்கு போயிட்டு போகலாம் சித்தி. ஆமாம் சித்தி, அங்கே டாய்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. போகிற வழியில் கொஞ்சம் டாய்ஸ் வாங்கிட்டு போகலாமே ஜாலியாக விளையாடுறதுக்கு. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மாவே இருக்க மாட்டிங்களோ? அது வாங்கிதான் இது வாங்கிதான் சொல்லி சித்தியை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அக்கா வீட்டுக்கு போகிற வழியில் கடை இருக்குல்ல, பாப்போ சும்மா பார்க்கவாது சேர்ட்டு. வாங்கியெல்லாம் தரமாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. யார், நீ தானே வாங்கி தரமாட்டே? அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, உனக்கு பிடிச்சிருச்சுனா உடனே எல்லாத்தையும் அள்ளி அள்ளி வாங்கி கொடுப்பியே. சித்தி சித்தி, அம்மாட்ட பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணதுங்க. வாங்க வாங்க, போல போல கடைக்கு போல போல போலாம். இங்கே பாருங்க, ரெண்டு பேரும் அது வேணும் இது வேணும் கேட்டு அடம் பிடிச்சிருக்க கூடாது சரியா? கடைக்கு கூப்பிட்டு வர சொல்லிட்டீங்க, சும்மா பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடணும். சித்தி இதெல்லாம் ரொம்ப டூ மச். இங்கே பாருங்க எவ்வளோ டாய்ஸ் இருக்கு, இதை பார்த்துட்டு நாங்கள் எப்படி வாங்காம வருவோம்? இது என்னது புதுசா என்னென்னமோ இருக்குது சித்தி, வாக்கி டாக்கிலாம் இருக்குது. வா சூப்பரா இருக்கு பாருங்க, ஹெலிகாப்டர் மாதிரி, ஹலோ கிட்டி ஹெலிகாப்டர் நினைக்கிறேன். அப்படியே கீழே கொஞ்சம் இந்த ரேட் ஸ்டிக்கரை பார்க்குறியா? 400, 500 போட்டிருக்குது. இதெல்லாம் வாங்க முடியாது சித்தி. என்ன சித்தி, நீங்களாம் ரேட்டெல்லாம் பார்ப்பீங்களா? உங்களுக்கு பிடிச்சா போதுமே, வாங்கிடுவீங்களே. இங்கே பாருங்கள் ட்ரெயின்லாம் இருக்குது. அக்கா சொல்லும்போதே சொல்லி தான் விட்டேன், நல்லா ஐஸ் வச்சு ஐஸ் வச்சு அது இதுன்னு கேட்பாங்கன்னு. பாரு இதில் என்ன இருக்குது, 513 ரூபான்னு போட்டிருக்காங்க. என்ன இருக்குன்னா, வாங்கி பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்குன்னு. வாங்கி பார்ப்போமா ஒன்று? இங்கே பாருங்கள் ஏரோப்ளேன் இருக்குது. ஏ சூரிய, அங்கே பாருறா பைக்கு, கேடிஎம் பைக் மாதிரி ஆர்டிஎம்மா இது, ஆர்டிஎம் தண்டை போட்டுருக்குது. வா சூப்பராக இருக்குது இந்த பைக் பாரு, அதை விட அல்டிமேட்டாக இருக்குதுடா. மேலே குட்டி குட்டி கார்லாம் இருக்குது, எனக்கு பிடிச்ச லைட் க்ரீன் கலரில் இருக்குது அதுவும். ஆ செம்ம செம்ம, எல்லாமே சூப்பராக இருக்குது சித்தி இந்த கடையில். இது என்னது, பில்டிங் பிளாக்ஸா? வா சூப்பர். ஏ நீலாம், ஆல்ரெடி பில்டிங் பிளாக்ஸ் தான் இருக்குல்ல, இது என்னது, இன்னமும் பால் மாதிரி இருக்குது, லைட் எரியும்னு நினைக்கிறேன். சித்தி இதை கேட்டால் வாங்கி தர மாட்டீங்க. போங்க சித்தி, எல்லா பில்டிங் பிளாக்ஸாக இருக்குது. ஏ இந்த பாப்பு குட்டிக்கு கார் வாங்குமா உட்காந்துக்கிட்டே போகிற மாதிரி. சித்தி இது ரொம்ப குட்டியாக இருக்குது, இதுவாது வாங்கி கொடுங்க சித்தி. இதுவும் ரேட் 150 ரூபான்னு போட்டிருக்காங்க, எதுக்கு வம்பு? போங்க இப்படியே வீட்டு பக்கம் போயிடலாம். இல்லை இல்லை, இது விலை கம்மியாக தான் இருக்கும் சித்தி, இது வாங்கிக்கலாம். பாப்பாக்கு ஏபிசிட் நான் சொல்லித்தரேன். அப்புறம் பாருங்கள் மேலே டைகர்லாம் இருக்குது, எல்லோ கலரு ஆரஞ்சு கலர் டைகர். இது என்னது, பார்பி மாதிரி டான்ஸ் ஆடுறது இருக்குது. அப்புறம் இங்கேயும் அந்த கார் தான் இருக்குது, டைனோசர்லாம் இருக்குது பாருங்கள். இது என்னது, வயலினா? கிட்டாரா? வயலினா, அது கிட்டார் தான் நினைக்கிறேன் சித்தி. சித்தி நான் அப்போவே உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். மேலே இருக்கு பாருங்கள், ஆஷ் வித் ரெட் கலரில். இதே மாதிரி டேடி அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு கிச்சன் செட் வாங்கி கொடுத்துருந்தாங்க, மாடுலர் கிச்சன்னு. அட சித்தப்பாவும் எனக்கு இது வாங்கி கொடுத்துருக்காருமா. சரி வாட்டர் பாட்டில் தான் வேணுமா பார்க்குறீங்களா? வாட்டர் பாட்டிலா? பிங்க் கலர் இருந்தது, இது மாதிரினா ஆரஞ்சு கலரு, க்ரீன் கலர் நல்லா இருக்குதுல்ல. ஏய் இல்லை, நமக்கு எதுக்கு வாட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டிலெலாம் வேணாம் சித்தி. இந்த கலர் கிரேயான்ஸு, பென்சில் அதெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம்ல, ஸோ அதனால் அது வாங்கித்தாங்க சித்தி. இது என்னது, ஐஸ் கியூப் வைக்கிற ட்ரேவா? இதெல்லாம் வேணாம் சித்தி, அந்த செக்ஷன் கூப்பிட்டு போங்க சித்தி ப்ளீஸ். கம்மு எல்லாமே எங்களுக்கு வேணும் 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 வேணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், இது என்னது, பஞ்சிங் மிஷின் இருக்குது, இது வேணாம் சித்தி, எங்களுக்கு நிறைய வேணும். ஆனால் இது வேணாம். என்ன ஒரு பாடு படுத்துருவீங்க போலையே, அது வேணும் இது வேணும்னு கேட்டு கம்மு வேணும் கேட்டிங்களே. ஆ ஃபெவிகால் தான் சித்தி வேணும், இதெல்லாம் இருக்கட்டும். எரேஸ் எல்லாம் நிறையா இருக்குது, ஸ்கேல் இருக்குது, இதெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்துக்கலாம். இப்போ வீட்டில் தானே இருக்கோ, இருக்கட்டும் இருக்கட்டும். சித்தி இங்கே பாருங்கள், கலர் கலராக கிளே இருக்குது. வாவ், சின்ன கிளே இருக்குதா பார்க்கட்டுமா? இனிலாம் இங்கே பாரு, சின்ன கிளேவே 55 ரூபான்னு போட்டிருக்குது சித்தி. வேற எங்கேயாவது வாங்கி தர சரியா? சும்மா இருக்கணும் ரெண்டு பேரும். சரி சரி, கம்மாவது வாங்கிட்டாங்க. ம், சின்ன கம்மே போகுது, இது 20 ரூபீஸா? சரி ஓகே, இது ஒன்று எடுத்துக்கிறேன். ம், நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, வாட்டர் கலர் பெயிண்டிங்லாம் இருக்குது, குட்டியாவது எடுத்துக்கிற சித்தி. இல்லை இல்லை இல்லை, பெருசு போர்டில் இருக்குது, நல்லாயிருக்கு பாருங்கள், இது சூப்பராக இருக்குது சித்தி, இது எடுத்துக்கிற சித்தி, இது வாங்கிக்கிறேன். சரி ஓகே வாங்கிக்கோங்க, சொன்னால் கேட்கவா போகிறீங்க? ஏதாவது கலர் பென்சில் தான் வேணுமா?
சும்மா போர் அடிக்கிற டைமில் இந்த மாதிரி ட்ரா பண்ணி பழகணும் சரியா? ஆ சரிங்க சித்தி, தானே பெயிண்டா இதெல்லாம் வேணாம் சித்தி, அக்ரிலிக் பெயிண்ட் நினைக்கிறேன். ஓகே போதும், வீட்டுக்கு போவோமா? பில் போட்டு வாங்க. நிலா சூர்யா உள்ள வரீங்களா? இப்போ என்ன வேணும்? கடையிலேயே அரை மணி நேரம் ஆக்கிட்டீங்க, இப்போ வீட்டுக்கு வெளியில் அரை மணி நேரமா? இங்கே வேற கணச்சுக்கிட்டே இருக்க, கொஞ்ச நேரம் நிப்பாட்டாளா? அவங்க ரெண்டு பேருக்கு மேலே வருவா போலயே. சரி வா வா, தூங்கலாம் தூங்கலாம் தூங்கலாம். ஓ அழுகக்கூடாது அழுகக்கூடாது. பா தூக்கணும் அழுகைய நிப்பாட்டிட்ட. ஓ உள்ள படுத்துட்டே இருந்ததுனால அழுகிறியாக்கோ, தூக்கணும்னு சொல்லிட்டு. என் சமத்து பாப்பா இங்கேயே படுத்துட்டு இருங்க. இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்டே இருக்கேன், உள்ளே வராங்களாம் பாருங்க. சித்தி என்னது, வீடே மாறி இருக்குது, இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே. சூப்பராக இருக்குது சித்தி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உங்கள் வீடு. விட்டா நான் இங்கேயே இருக்கிறேன் போலியே. பாப்புக்குட்டி உன்னோட பெட்டாக இது, சூப்பராக படுத்துருக்கா. அம்முக்குட்டி அழகாக படுத்துருக்காளே. உங்கள் ரெண்டு பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டுட்டு இருக்கணுமோ? நீ வந்துட்டு அவனை எங்க? சித்தி அவன் வெளியில் செடியெல்லாம் பார்த்துட்டு இருக்கா சித்தி. வருவா வருவா வருவா. சரி காஃபி போடட்டுமா? காஃபி வேணுமா டீ வேணுமா? இல்லை சித்தி, பாப்பாவுக்கு வெறும் பால் தானே ஆற்றி கொடுப்பீங்க, அதுவே எனக்கு கொண்டு வாங்க, தனியாக செய்ய வேணாம். இன்னது இது கட்டிலுக்கு சைடில் தடுப்பு போடலையா? நீலா கொஞ்ச நேரம் பக்கத்துலேருந்து பார்த்துக்கோமா சித்தி, கிச்சனில் இருக்கிற சரியா? எங்கிட்ட உருண்டுகிருந்து விழுந்து நம்ம பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கோமா? ஆ சரிங்க சித்தி, நான் பார்த்துக்கிறேன். ஐயா அம்முக்குட்டி உன்னோட பெட்டு சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தங்குக்குட்டி சைடில் ஆனால் என்ன தடுப்பே இல்லை, இனி போடணும் சித்தப்பாடு சொல்லணும். ஆ போடணும் இல்லைண்ணா, ஊருக்கு வந்ததுனால போட முடியல. அந்த மாலாவை பால் வாங்கி வைக்க சொன்னேன், வாங்கி வச்சாலாம் தெரியலையே. வீடெல்லாம் நல்லா தூத்து தொடச்சி சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கா. பால் வாங்கியிருக்காலாம் பார்ப்போம். ஆ வாங்கி வச்சிருக்கா வச்சுருக்கா, நல்ல வேலை. பிள்ளைங்கள்லாம் பசியாக இருக்குது, ஃப்ரிட்ஜே எம்டியாக இருக்குது, காயெல்லாம் அடுத்து வாங்கி வைக்கணும், மார்க்கெட்டுக்கெலாம் போகணும். சரி காஃபி போடுவோம். நீலாம் சித்தி காஃபி போட போகிறேன், உனக்கு பால் ஓகே தானே? ஆ சித்தி எனக்கு காஃபி வேணாம், நீங்கள் போட்டுக்கோங்க, பால் மட்டும் போதும். ஐயா நான் வந்துட்டேன் 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 சித்தி. ஃப்ரிட்ஜு நல்லா பெருசாக இருக்குது, உள்ளே ஜூஸ் எதுவும் இருக்குதா? எனக்கு காஃபி வேணாம் பால் வேணாம் ஒன்று வேணும், எனக்கு ஜூஸு தான் வேணும், ஜூஸு தான் வேணும் 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 வேணும்னு வரும்போது கடையிலே வாங்கியிருக்கலாம்ல சூர்யா, இப்போ இருக்குதா என்னன்னு தெரியல, திறந்து பாரு. ஆனால் எப்போவுமே சித்தி விட்டு ஃப்ரிட்ஜில் ஜூஸ் இருக்குமே. ஆ இந்த வரைக்கும் பாருங்கள் சித்தி, கிரேப் ஜூஸு. ஏ கிரேப் ஜூஸ் நான் எடுத்துக்கிறேன். இன்னது அவன் மட்டும் ஜூஸ் குடிக்கிறான் சித்தி, அப்போ எனக்கு பால் வேணாம். இருங்க இருங்க, எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் இருக்குன்னு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிறேன். ஐயோ ரெண்டு பேரும் இப்படி தான் சாப்பிட வைக்க போகிறேன்னே தெரில, பால் குடிக்கிறதுக்கு இந்த பாடாக படுத்துறீங்களே. ரெண்டு பேரும் ஜூஸை நல்லா குடிச்சிட்டு சாப்பாடு வேணாம் அது வேணாம்னு சொல்லக்கூடாது சரியா? பாலுக்கு வேறு ஜீனி வேறு இல்லை, காஃபி போனால் காஃபி பவுடர் இல்லை ஒன்றும் இல்லை. நான் போய் கடையில் போய் வாங்கிட்டு வரேன், இங்கேயே இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீர்த்தி ஸ்டேம்ல வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.